வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஏசி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாரண்டி அதிகமாக, ஆன்லைனை விட கம்மியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண ஷாப் தான் இந்த எம்எம் என்டர்பிரைசஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் ரவுண்ட் அண்ணாக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ இந்த ஏசியை பற்றிலாம் எனக்கு நிறைய தெரியாது, இதனோட ஜீனியஸ் மிஸ்டர் பிரபாகரனே சொல்லிடுவார், நீங்கள் கேட்டுப்போங்க. வாங்க சார். வணக்கம் எல்லாருக்கும், நான் உங்கள் பிரபாகர் பேசுகிறேன் எம்எம் என்டர்பிரைசஸ்லேருந்து. ஸோ ஏசியை பற்றி மேம் கேட்டிருந்தாங்க, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஏசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25,990 கொடுக்குறோம். அது நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பியும் அகைன் ப்ரைஸ் ஏறுது மே மந்த் வரைக்கும். நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் நம்ம ஏப்ரல் 30th வரைக்கும் நம்ம அந்த ரேட் மேட்ச் பண்ணுவோம். மேல நல்ல வெயில்ல கொஞ்சம் ரேட் ஏறும். 1000 ரூபாய் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மே மாதம் வெயிலில் நீங்கள் காய வேண்டாம். சரிங்க சார், உங்ககிட்ட என்ன பெஸ்ட் ஆஃபர் இருக்குது சொல்லுங்கள் சார். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25,990 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் நம்மகிட்ட எல்லா வெரைட்டி எல்லா பிராண்டும் இருக்குது. நம்ம முக்கியமாக ப்ரொமோட் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா லாய்டு, அப்புறம் ஹையர், காட்ரேஜ், டைக்கின், எல்ஜி, ஓஜி, அது மாதிரி ஓ ஜென்ரல். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் நாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னாவே லேட்டஸ்ட் மாடல் தான் எல்லாமே. February 2022 March 2022 ஓகே, இந்த வருஷத்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இயர் இந்த இதுல மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பழைய ஸ்டாக் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டும் பண்றோம். அதனால நம்ம கிட்ட பழைய ஸ்டாக் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. பார்த்தேன், கண்டெய்னரா வந்து இறங்கும் போதே பார்த்தேன். பை லக் நான் வரும்போதே வந்து கண்டெய்னர்ல வந்து இறங்கி இருந்தது. அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். உங்களால எப்படிங்க சார், அப்படியே பண்டில் பண்டலா இல்லை ஒரு கண்டெய்னர் எப்படி உங்களால இம்போர்ட் பண்ணிக்க முடியுது? ஆக்சுவலி என்னென்னா நம்ம நிறைய எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபர்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் பேஸ் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா மாடலையும் நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ஒரு செலக்டிவ் மாடல் பேசிக்கலி. நான் வந்து ஏசி டெக்னீஷியன், நம்ம ஏசி டெக்னிக்கலாக ஏசி பண்ணுறோம். ஸோ 15 இயர்ஸாக இதே ஏசியில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரியும் இந்த மாடல் வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் வரும் வராது, இவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, கஸ்டமருக்கு வந்து இந்த சர்வீஸ் பேக்கப் தராங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாடல்ஸை தான் கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இப்போ நீங்கள் நம்ம வெளியில் எதனா ஒரு ஏசி அந்த மாதிரி பார்த்து வாங்குறாங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி, 1 இயர் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டி தருவாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸு நம்மளோட செக்மெண்ட்டில் என்ன தரோம்னா 5 வருஷம் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டி. நீங்கள் கேஸ் லீக் ஆனால் கூட நம்ம வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணி தரலாம். 5 இயர்ஸ்க்கு அந்த ஏஎம்சி போட்டாவா கிடையாது, போடாமே நிஜமா சொல்றேன். 5 இயர்ஸ்க்கு நீங்க ஏசி வாங்கினீங்கன்னா, ஒரு ஏசி வாங்கி ஒரு வருஷத்துல கேஸ் போய் திரும்ப எல்லாம் நான் ஃபில் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ். இப்போ சில பேருக்கு வந்து எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸுக்கு மாறிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு ஏசி வாங்கணும்னு ஆசை. ஸோ அவங்களோட கண்டென்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் தான் ஏசி வாங்குவாங்க. அவங்களுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு பைக் வாங்கினா 3000 கிலோமீட்டரில் ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்றது எல்லாரோட டாக்கு. அப்போ அது ஃபீட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏசி வாங்கினா எத்தனை நாளைக்குள்ளே சர்வீஸ் பண்ணணும், ஒரு ஏசி வாங்கினா என்ன டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணணும், ஒரு ஏசி போட்டால் என்னென்னலாம் அந்த ரூமில் இருக்கக்கூடாது, இதெல்லாமே நம்ம எஜுகேட்டட் பண்ணி நம்ம கஸ்டமர் சேல். ஓகே, ஒரு ஏசி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி எல்லாம் லைஃப் சேல்ஸோட நிற்கிறது கிடையாது. சேல்ஸோட நெக்ஸ்ட் அந்த கஸ்டமர் உங்களை தவிர்த்து வேறு எங்கும் போகக்கூடாது. ஓகே ஓகே. அது ரெண்டாவது நம்ம நிறைய வாங்குறதுனால ப்ரைசிங் நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ கண்டெய்னராக வாங்குறதுனால தான் உங்களால் கம்மி ரேட்டுக்கு கஸ்டமருக்கு கொடுக்க முடியுது. சரி, உங்கள்தில் நீங்கள் எந்த ஏசி எந்த பிராண்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? தி பெஸ்ட், ரொம்ப லோ காஸ்ட், மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வெச்சுக்கோங்களேன், எதை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அதெல்லாம் இல்லை. நம்மள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் யார் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒன்று, அதை பார்ப்போம். ரெண்டாவது சர்வீஸ், எந்த பிராண்டு வந்து சர்வீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த பிராண்டை தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த 5 இயர்ஸ் வாரண்டி, ஸோ கேஸ் போனால் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஹையரில் இருக்குது. ஓகே, நாட் ஒன்லி 5 இயர்ஸ், இன்வெர்டர் செக்மெண்ட்லாம் போனாங்கன்னா 12 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி அண்ட் 5 இயர்ஸ் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டி. ஸோ இந்த மாதிரி இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, லாய்டு இருக்கு, லாய்டிலும் அதே மாதிரி 5 இயர்ஸ் வாரண்டியில் வித்தவுட் கேஸ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று. ஓகே, இதுக்கு வந்து கேஸும் இன்க்ளூட் ஆகிடுது, அதுக்கு கேஸ் இல்லாமல் வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹையர் பெஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை விட கம்பேர் இல்லை, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டு, ஆனால் இதில் அடிஷ்னலாக அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஏசி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏசி பற்றின நாலேஜே இல்லை, பட் ஆனால் அலுமினியம் காயில் அப்புறம் இந்த கேஸ் R13 கேஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்தேன், நம்ம வந்து 15 இயர்ஸாக இதே ஃபீல்டு தான், ஏசி ஃபீல்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறது தான் என் வேலை. இப்போ நம்ம வந்து
ஏசி டாக்டர்னு சொல்லலாம். ஏசி டாக்டர், ஓகே. ஒரு டாக்டருக்கு தெரியும்ல இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து கொடுத்தா இது சரியாகும்னு. ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்க படித்ததுனால அந்த இது வரல, பிகாஸ் ஆஃப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம 15 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறோம். அந்த கேதரிங்கில் பார்க்கறது தான் இப்போ நான் கண்டிப்பாக அலுமினிய காயில் விற்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து ஓசோன் லேயரில் ஹோல்சேலராக கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்னென்னலாம் ரூல்ஸ், அதே மாதிரி அதிகமாக கரண்ட் எடுக்கக்கூடிய ஏசி நான் சஜஷனே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ நான் இதெல்லாம் இருக்குது, உங்கள் ஆப்ஷன், உங்கள் ஆப்ஷனுக்கு இது வேணுமா, இது எடுத்துங்க, இந்த ஆப்ஷனுக்கு இது இருக்குது. ஸோ இதுலேருந்து இது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருவீங்க, இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நம்ம லைஃபுக்கு நம்ம சொசைட்டிக்கு இது பெஸ்ட்டுன்னா யார் யார் என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ அதை அவங்க. இப்போ ஏசி சீசன்னால் நேற்று கூட சாட்டர்டே சண்டே பர் டேக்கு 25 நம்பர்ஸ்லேருந்து 30 நம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு டீலர்ஸும் இருப்பாங்க, ஹோல்சேலர்ஸும் தனியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 100 நம்பர், 150 நம்பர் வெளில போவோம், 200 நம்பர் உள்ள வரும், 100 நம்பர் வெளில போவோம். இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி, ஆன்லைன்லாம் பார்த்தா கம்மின்னு சொல்கிறாங்க. அதுவும் சொல்லும், இப்போ அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்லைனில் கம்மியாக தராங்க அப்படின்றாங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா, சரி நம்மளுக்கு கம்பெனி வந்து நம்மளுக்கு தர மாடலே அவங்களுக்கு தர மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வர ப்ராடக்ட்டு அவங்கள விட கம்பேரிட்டிவில் குவாலிட்டி ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு வர அதே மாடலும் இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கும் அதே மாடல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கம்மியாக இருக்கும். அப்படியா, ஆன்லைனை விட நீங்கள் தான் கம்மியாக இருப்பீங்க. ஓகே, அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோங்க சார் டிஃபரன்ஷியேஷன், டிவியேஷன்? 3000 ருபீஸ் கண்டிப்பாக டிஃபரன்ஷியேஷன். 3000 ருபீஸா? ஆன்லைனுக்கும் கிடைக்குமா? இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறோம் த சேம் ப்ராடக்ட்டு, ஹையர் தான் சர்ச் பண்ணுறேன். 1.3 ஸ்டார் உங்களுக்கு. இது எங்கே போட்டிருக்கு? 1.5 காட்டுறேன் உங்களுக்கு. குரோமோட ப்ரைஸ் 33,990. ஓகே, ஓகேங்களா. அதர் ஸ்டோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,990 விற்பாங்க. 33,990. என்ன பிராண்டு? ஹையர் 1.5 டன்னு, 3 ஸ்டார் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா. இந்த பிராண்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 32,500 வந்து லீஸ்ட்டாக கொடுக்குறோம். 33,500 கொடுக்குறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக அதனுடைய 5 இயர் வாரண்டி, 5 இயர்ஸ் வாரண்டி, ப்ளஸ் வந்து கம்ப்ரஸர் வாரண்டின்னு சொல்லுவாங்க. என்டையர் ப்ராடக்ட்டுக்கு கேஸ் லீக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் சரி, சின்ன நட்டு போல்ட் போனால் கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கம்பெனிக்கார வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்போம். எந்த ஒரு நான் ஷூட் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு, அந்த கஸ்டமர்ஸ் வந்தது வந்தபடியே இருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவரால் பேச முடிஞ்சது, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சது, மற்றதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஒவ்வொரு ப்ராடக்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லாமல் ஆல்ரெடி ஒரு நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்காரு, அதனால் நான் அதெல்லாம் ரொம்ப கவர் பண்ணவே இல்லை. ஸோ ஏசி மட்டும்தான் மெயினாக நான் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் கல்யாண சீர்வரிசை அப்படின்லாம் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு டிவோட்டி, எனக்கு இந்த மூணு படம் பார்த்த உடனே நான் கொஞ்சம் ரொம்ப மெஸ்மரைஸ்ட் ஆகிட்டேன். அப்படியே சரி ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்துப்போம் கடையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 10,000 ருபீஸ்லேருந்து ஃப்ரிட்ஜெலாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர், டபுள் டோர், கன்வெர்ட்டபிள்னு எல்லா மாடல்ஸுமே வச்சுருக்காங்க. இதுதான் ஏசியோட குடோன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கு காரணம் அந்த கண்டெய்னரில் வந்து எல்லா ஃப்ரிட்ஜையும் கொண்டு வந்து இங்கே தான் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. பாருங்கள் எல்லாமே, அதாவது அங்கே மெயினில் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த குடோனில் அடுக்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட பிப்ரவரி மார்ச் 2022 இந்த வருஷத்தினுடைய ஏசிஸ் தான் வந்திருக்கு. இந்த இந்த வருஷத்து ஏசியை இந்த ரேட்டுக்கு வேறு யாரும் கொடுக்கறது இல்லை. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே போய் வாங்குங்க. இவ்வளோ குடோன் இவ்வளோ ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஹையர் பிராண்டு மட்டும் கிடையாதுங்க, ஒனிடா, டைக்கின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்குமோ அத்தனையுமே இந்த மாதிரி தான் பல்காக கண்டெய்னர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜெலாம் நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட ஆன்லைன் ப்ரைஸ் மற்ற ப்ரைஸஸ் விட இந்த ஷாப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, மற்ற ஷாப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ரேட் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணிவிட்டு இந்த ஷாப்லேயும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி பாருங்கள். நீங்களே சொல்வீங்க, அக்கா நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கூட ஏசி தான், அந்த சைடு பார்த்தோமா அதே மாதிரி இந்த சைடில் கூட ஏசி இருக்குது. அதே போல் மேலே ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோன் ஃபுல்லாக கூட அப்படி தான் வச்சு வச்சுருக்காங்க. பை காட்ஸ் கிஃப்ட், நான் போகும்போது அந்த கண்டெய்னர் வந்தது, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் ஷூட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்ற ஷாப்பில் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி 10 இருந்தாலே பெரிய விஷயம், இங்கே வந்து 100, 200 அப்படி பல்க் பல்காக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் வந்துட்டேன் எப்படியோ வந்துட்டேன். பிகாஸ் அந்த ஷாப்பில் இருக்க எல்லாருமே பிஸி, கூட வர்றதுக்கு கூட டைம் இல்லை. சரி பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல மக்களுக்கு காட்டுங்கன்னு, அதுவே பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரபாகர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான கெட்டில், அப்புறம் அந்த கிரைண்டர், மிக்சி எல்லாமே இருக்குது.
கட்டில், பெட்டு, அதுலேருந்து பீரோலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. அதான் சீர்வரிசைன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ போட்டிருக்காங்க. அதுக்காகவும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த மேலில் இருக்க குடோனுக்கு வர்றதுக்கு. பட் இருந்தாலும் நான் சேஃப்டியாக வந்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டேங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய ஷாப்புக்கு நிறைய பேர் போய் வாங்கியிருக்கீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஷாப் ஓனர்ஸ் தான் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே போய் யாருனா வாங்கி நல்லா இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். ப்ரைசிங் வந்து ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணவே முடியல. எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸோ 20 டேஸ் ஒன்ஸோ ஸ்டாக் காலி ஆகிட்டே இருக்குது, புது கண்டெய்னர் இறக்குறோம். ஸோ அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எதுவும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சிட்டு வந்து பார்த்துட்டு இதே ரேட் கேட்கக்கூடாது. அன்றைக்கி என்ன ரேஞ்ச் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கிடைக்காது கிடைக்காது. ஓகே, அப்போ மாறி இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மாறி இருக்கும். இதே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் பண்ணுறப்ப, ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறப்போ 22,990 சேல் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ இப்போ அதே ஏசி தான், எல்லாமே சேம் தான். பட் இயர் ஆஃப் மந்த் மாறிடுச்சு, ப்ரைசிங் வந்து 25,990 நம்ம இந்த ஸ்டேஜில் கொடுக்குறோம். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி, அப்புறம் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஷாப்பில் அந்த மாதிரி ஃப்ரீ டெலிவரி இல்லை. ஃப்ரீ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3-5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ கொடுக்குறோம். அதர் தன் தட் மினிமம் காஸ்ட் வாங்குவாங்க, ஒரு 300-400 அந்த மாதிரி மினிமம் காஸ்ட் ரேஞ்சு தான் வாங்குவாங்க. நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறோம். இப்போ சி கடைக்காரங்களே கூட என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக இங்கே வந்து அவங்க பே பண்ணிவிட்டு அவங்க வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்குன்னு வரப்போ நம்ம இந்த சர்வீஸை ஆட் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக தான் வண்டி போட்டு நம்ம எல்லாமே இது பண்ணுறோம். ஸோ ப்ரைஸும் ட்ராப் கம்மியாக கொடுத்துட்டு டெலிவரியும் ஃப்ரீயாக நம்மளால பண்ண முடியாது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மாதவரத்துலேருந்துன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் ஆஃப் சென்னையிலேருந்து யாரோ ஒருத்தர் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு வராங்கன்னா நம்ம இங்கே நியர்பை இருக்க பார்சல் சர்வீஸில் போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அது எங்களுடைய சார்ஜஸ் வந்து கஸ்டமரோட ஸ்கோப் எல்லாம் வாங்குறாங்க. திருச்சி கடலூர் என்ன ரேட் அங்கேயும் இங்கேயும் 5,000 இருக்கனால 500-600 போகிறதுனால தப்பு இல்லைன்னு வந்து லைவாக வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபைங்னா பண்ணுறாங்க. நிறைய கடைக்காரங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து மொத்தமாக ஒரு 10 பீஸ் 20 பீஸ்னு எடுத்துட்டு அவங்க அங்கே சேல் பண்றாங்க. இதெல்லாம் எல்லாமே நடக்குது. இப்போ எனக்கு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, நம்பிக்கை. நான் வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்துறேன், ஜிபே பண்ணிடுறேன் சொல்லிறாங்க. பண்றோம், அதுவும் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ இன் கேஸ் டேமேஜோ எதனா போயிடுச்சுனா என்ன செய்ய? அதெல்லாம் அந்த மாதிரி டேமேஜ் அந்த மாதிரி வந்தா ரீப்ளேஸ்மென்ட் உடனே நம்மளே கம்பெனி வந்து பண்ணுவாங்க. கம்பெனி கிட்ட தான் கேட்கணும். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஒரு தடவை நேர்ல வந்து வாங்கிட்டு போறது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஆமா. நீங்க லைவா வந்து இங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வாங்க போறீங்க. கரெக்ட்டா நான் சொல்றேன், 2-3 கடைக்கு போயிட்டு வாங்க. அப்பதான் நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் தெரியும். சோ அங்க என்னென்ன ஃபேசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ரேட் இருக்கு, அது இங்க எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. சோ நீங்க வீடியோ கூட பிளாங்கா பார்த்துட்டு வரவேண்டாம், கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஆமா, கம்பேர் பண்ணிட்டே வாங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் குடுக்குறோம். நம்ம ஏதோ ஒரு பழைய ஸ்டாக்கோ இல்ல டென்ட் டேமேஜ் பீஸோ அந்த மாதிரி எதுவும் சேல் பண்ணல. இட்ஸ் ஆர் நியூ ப்ராடக்ட் தான் நம்ம கொடுக்கறது. எல்லாராலுமே நெட் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்னா நீங்க என்ன டைப் ஆஃப் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்? இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைன் லேப் மிஷின் இருக்கு. ஸோ கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் அதை வச்சு இஎம்ஐ பண்றோம். ரெண்டாவது வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ஸ்ன்னு இருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் மூலமா இஎம்ஐ பண்ணி தரோம். இருப்பாங்க பண்ண சொல்றாங்க. சார், எவ்ரி ஒன் ஃபைல்ஸ் கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் பண்ணாதான். சரி, இப்போ இவ்வளோ ஆல்ரெடி ஐடிஎஃப்சி கஸ்டமர் அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்கு இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம இது பண்ணி பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் கஸ்டமர் 0 டவுன் பேமெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக. அது மினிமம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 1,600-1,700 அந்த மாதிரி வரும். அதாவது ஒரு 6 மந்த் இஎம்ஐ, 12 மந்த் இஎம்ஐ, மினிமம் வந்து 8x0, 10x0 அந்த மாதிரி தான் இருக்குது. 8 மாதம், 10 மாதம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். மேக்ஸிமைஸ்டு எவ்வளோக்கு போகிறோமோ அது இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஓகே.
பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரிட்ஜ்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு வீடு செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப லக்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஹையர் பிராண்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்காங்க. நான் தனியாகவும் ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு பிக் ஆட் பண்ணியிருப்பேன். சாரி, இவ்வளோ இருக்குது கலெக்ஷன்ஸு, என்னால் காட்டத்தான் முடியல. கிட்டத்தட்ட இல்லை, ஏசியே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்குது. ஏசி மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் டிவிலேருந்து, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்லேருந்து, கன்வெர்டபுள் ஃப்ரிட்ஜ்லேருந்து, ஏர் கூலர்லேருந்து, கெட்டில்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து லோ காஸ்ட்டில் கிடைக்குது. ஸோ ஒரு தடவை இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் கம்பேர் பண்ணுங்கள், நாலு ஷாப்பை கம்பேர் பண்ணுங்கள், இங்கேயும் வந்து அந்த கொட்டேஷன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு, ஃபெசிலிட்டிஸ் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, நம்ம மிடில் கிளாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.